Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, காட்ஸிலா விசஸ் காங் இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன நடந்துச்சு, கிளைமேக்ஸ் என்ன, காட்ஸிலா காங் வந்து ஃபைட் பண்ணதில் யார் வந்து வின் பண்ண போகிறா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த மூவியோட ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஹாலிவுட் ரோஜான். மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா காங்கை காமிக்கிறாங்க. காங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ காங் வந்து ஐஸ்லாண்டு வந்து அழிஞ்சதுக்கப்புறம் ஸோ இங்கே தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா காங் வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அந்த மரத்தை வந்து ஃபுல்லாக கிளையெல்லாம் உடச்சி டக்குன்னு தூக்கி எறியும். அதை வந்து நம்ம ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹோல் மாதிரி உருவாகும். பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்தே கிடையாது. காங்கை வந்து ஜெயில் கைதி மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. காங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜயான்ற பொண்ணு கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து காங் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, உள்ளேயே இருக்க வச்சுருக்க முடியாது அப்படின்னு வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காங் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு மரம் மாதிரி இருக்கும். அதை வந்து உடச்சி கிளையெல்லாம் உடச்சி மேலே எரிஞ்சு ஸ்டேடியத்தை உடச்சி விட்டு நீங்கள் வந்து என்னை வந்து ஏதோ பண்ண பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கோபத்தை வெளிப்படுத்தும். ஸோ வந்து அப்போ சொல்லுவாங்க காங் எங்கிட்டாவது வெளியில் போய் விட்டுறலாமா அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த லேடி சொல்லுவோம் அந்த மாதிரி காங் வந்து வெளியில் விட்டால் உடனே வந்து காட்ஸிலா வந்துடும், காட்ஸிலாக்கும் இதுக்கும் வந்து ஏற்கனவே வந்து சண்டை வந்து போன ஜென்மத்து பகை இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு பேரும் வந்து மோதிக்குவாங்க, அது வந்து பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ காங்கை வெளியே விடக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க வந்து வச்சுருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வந்து அபெக்ஸ் டீம்னு ஒன்று கிங் ஆஃப் த மான்ஸ்டரில் பார்த்துருப்பீங்க. அந்த மான்ஸ்டர் ஜீரோன்ற ஒரு டைட்டனை வந்து எழுப்பி விடுவாங்கள்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி காட்ஸிலா வந்து என்னமோ பண்ணியிருப்பாங்க. காட்ஸிலா வந்து என்ன பண்ணுன்னா அங்கேருந்து போயிட்டு அந்த இடத்தலாம் வந்து அடித்து தரமட்டமாகும். இது வந்து மக்களுக்கு வந்து புரியாது, வந்து காட்ஸிலா வந்துட்டு மக்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுச்சு, ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் மக்களை தாக்குது, எதனால் தாக்குது அப்படின்றது தெரியாமல் வந்து மக்கள் வந்து முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அபெக்ஸ் டீமில் வந்து ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் தான் ஹாலோர்த்தை பற்றி வந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கோம், இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு வந்து சொல்லுவாங்க. உடனே ஹாலோர்த்தை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன், அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது, நம்மளால் போக முடியாது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து போனால் பிரச்சனையாக போயிடும், அது வந்து வேறு யாராவது தான் போகணும், இது வந்து கிறுக்குத்தனமாக இருக்கும், பட் ஆனால் காங்கை வந்து நம்ம போக வைக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ காங்கை வந்து போக வைக்கிறதுக்கான ஐடியா வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்து இந்த மாதிரி காங்கை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஹாலோர்த்துக்கு கூப்பிட்டு போனோம், அங்கே திறந்தால் நமக்கு ஒரு அதுலேருந்து கிடைக்கிற வந்து சோர்ஸ் பவரை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த எனர்ஜியை வச்சு வேறு வேறு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ காங்கை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் காங்குக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே அப்படின்ட்டு காங்கை வந்து மயக்க மருந்து இதெல்லாம் கொடுத்து போட்டில் கூப்பிட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வந்து இல்லாத பாதையில் கூப்பிட்டு போகணுன்னு காங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கப்ப திடீர்னு காட்ஸிலா இன்ட்ரோ ஆயிரும். ஸோ செம்ம சீனு, அந்த சீனை வந்து நானே பார்த்துட்டு மெர்சல் ஆகிட்டேன். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வந்து காங்கை பார்த்துட்டு காங்கை வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வரும். காங்கை வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியால் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து காட்ஸிலா அட்டாக் பண்ணும். ஸோ அந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிடும், ரொட்டேட் ஆகி காட்ஸிலா வந்து காங்கை போட்டு அடிக்கும். காங்கை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக மூச்சு திணற விடாமல் இருக்கிறப்ப அதை காங்கை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பார்த்துக்கிட்டவங்க சொல்லுவாங்க. காங்கோட லாக்கு எடுங்க, லாக்கு எடுங்க அப்படின்னோடனே காங்கை வந்து லாக்கு எடுத்தோன்னா அது நமக்கு பிரச்சனை ஆயிரும், வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ வேறு வழியே இல்லைனோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொட்டேட்டில் இருக்கிறப்ப காங்கோட அந்த கையில் இருந்த விலங்கை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இதுக்கு செம்ம ஃபைட் இருக்கும். பக்கத்தில் ஒரு போட் இருக்கும் பாருங்கள், அந்த போட்டுக்கு பக்கத்தில் அங்கிட்டு தான் காட்ஸிலா போயிட்டுருக்கும். காங்கை ரிலீஸ் பண்ண உடனே டக்குன்னு அந்த போட்லேருந்து ஜம்ப் பண்ணி அதுக்கு அங்கிட்டு ஜம்ப் பண்ணோம். அப்போ தான் அந்த ட்ரெய்லர்லேருந்து அந்த சீன் பார்ப்பீங்க, வாடா நீ வாடா நான் மோதி பார்த்துடலாம் யாரா அப்படின்னு டம்முன்னு கீழே குத்துறா பார்த்தீங்கன்னா காட்ஸிலா, நான் தான் வரண்டா அப்படின்ட்டு உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். ஸோ காங்கும் காட்ஸிலாவும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ தண்ணி கடியில் போய் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ தண்ணி கடியில் என்ன தான் காங்கு வந்து பெரிய டைட்டனாக இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் தண்ணி கடியில் நம்ம ஆள் தான் கிங்கு. ஸோ வந்து போட்டு புரட்டி எடுத்துடுவோம். புரட்டி எடுத்த உடனே காங்குகால வந்து தண்ணி ஓவராக குடிச்சு அதனால் வந்து மூச்சு ரொம்ப திணற ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து மேலே வந்துட்டு போட்டில் வந்து பின்னாடி அப்படியே திரும்பி படுத்துரும், முடியலப்பா என்னால் நீ விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ காட்ஸிலா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து காங்கை வந்து கொண்டுடலாம் அப்படின்னு வரப்போ உடனே வந்து ஷிப்பில் இருக்கிற எல்லா பவர் பட்டன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு, காட்ஸிலா வந்து காங் செத்து போச்சு, நம்ம இது வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போயிடும் அப்படின்னோடனே என்ன பண்ணுவாங்க, பவர் எல்லாத்தையுமே வந்து இன்ஜின் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு பவர் ஃபுல்லாக சடன் பண்ணி விட்ருவாங்க. காட்ஸிலா பார்த்துட்டு சரி காங்கு இறந்து போச்சு போல் அப்படின்ட்டு ரிட்டர்ன் போயிடும்.
ஸோ அது வந்து ஒரு மாய மாதிரி உருவாக்குவாங்க. உருவாக்கினோன்னா காட்ஜிலா போயிடும், காட்ஜிலா காங்கை வந்து அட்டாக் பண்ணிட்டு அது போயிடும். அது வந்து காட்ஜிலா வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங் வந்து ரொம்ப டயர்டாகி படுத்துடும். ஸோ காங் எப்படியாவது ஹாலோயரத்துக்கு கொண்டுட்டு போகணுன்றதுக்காக அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டர் 10-15 ஹெலிகாப்டர் வர சொல்லி காங்கை வந்து மேலே வழியாக தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா போட்டு வழியாக போனால் மறுபடியும் காட்ஜிலா வரும், வந்து தேவையில்லாமல் வந்து சண்டை நடக்கும், எப்படியாவது ஹாலோயரத்தில் வந்து காங்கை கொண்டுட்டு போகணுன்னு கொண்டு போவாங்க. ஹாலோயரத்துக்குள்ளே வந்து நம்ம காங் வந்து என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம இதாக இருக்கும். அங்கே ஒரு ஃபைட் நடக்கும், அந்த பள்ளி மாதிரி ஒன்று அது வந்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். காங் எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ணி உள்ளே போயிடும், கைரக வைக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போகும். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு ராஜா மாதிரி இருக்க இருக்கும். அதில் வந்துட்டு காங் வந்து உட்காந்துட்டு இங்கே நான் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கோடாரி இருக்கும். அந்த கோடாரி தான் அதோட அந்த சோர்ஸ் பவர் வந்து அப்சர்வ் பண்ணுறது மாதிரி அந்த ஒரு கோடாரி அதை வந்து எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங் வந்து அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கப்போ காட்ஜிலா வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து அந்த அட்னா மக்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு அந்த அட்டாமிக் பிரெத்தை வந்து பூமிக்கடியில் வந்து செலுத்திக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுது வைக்கிதுன்னு பார்த்தோன்னா அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோயரத்தோட ஹோலில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ காங் அங்கேருந்து வந்து இதுங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டுருங்க, அது வந்து செம்ம ஃபைட்டாக இருக்கும். ஸோ வந்து போட்டில் ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபைட்டு, இந்த ரெண்டு ஃபைட்டுமே செம்மையாக இருக்கும். சைடு பை சைடு அங்கே பார்த்தீங்கன்னா காட்ஜிலா ஏதோ ஒன்று தூண்டி விட்டுட்டுருக்கு, தூண்டி விட்டுட்டுருக்குன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெக்கா காட்ஜிலா வந்து அப்பாக்ஸ் டீம்ன்றவங்க வந்து மெக்கா காட்ஜிலா வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் பிடிக்காமல் அவங்க இருக்கிற அந்த எல்லா இடத்தையும் போய் தம்சம் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் பார்வைக்கு பார்த்தீங்கன்னா காட்ஜிலா வந்து வில்ல மாதிரியும் அது ஆப்போசிட்டாக இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு வந்து புரியும், ஓ காட்ஜிலா வந்து ஏதோ சம்மந்தமே இல்லாமல் புதுசாக ஏதோ ஒன்று உருவாக்குன்றனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. பார்த்தீங்கன்னா மெக்கா காட்ஜிலா வந்து உருவாக்கி அதை வந்து வச்சு காட்ஜிலாவை எப்படியாவது அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காகவே மெக்கா காட்ஜிலா வந்து உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கும் காட்ஜிலாவும் ரெண்டு பேரும் செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ரெண்டு பேராலும் முடியாது, மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கப்போ காட்ஜிலா வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலையில் அடித்து நெஞ்சு மேலே வந்து காலை வச்சு மிதிக்கும், மிதித்து நான் தாண்டா பெரிய ஆள் நீ கிடையாதுடா அப்படின்னு நெஞ்சில் அழுத்தும். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90,000 டன்னும் அதுக்கு மேலேயே என்னமோ அந்த மாதிரி வெயிட்டு வந்து போட்டு நெஞ்சில் அழுத்தா யாராக இருந்தாலும் வந்து கொஞ்சம் சிரமந்தான். காங்குன்றப்ப நம்ம என்ன பண்ண முடியும், காங் வந்து அப்படியே மயக்க நிலைக்கு போயிடும். உடனே அந்த செய்யா வந்துட்டு என்னால் தான் இதை ஆச்சு, நீ வந்து இதாகணும் எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் கூட இருக்கிறவங்க வந்து காங்கை புழக்கி வைக்கணும், ஹார்ட் பீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் தேவை, அது வந்து ஒரு வாரம் நியூ இயர் கொடுக்க வேண்டிய கரண்ட்டை வந்து ஹார்ட்டு பம்பிங் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷினை வந்து ஜெட்டு மாதிரின்னு ஒன்று சொன்னல போட்டு மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து காங்குக்கு வந்து நெஞ்சு மேலே வச்சு ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. காங் வந்து புழைக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா காட்ஜிலாவும் வந்து மெக்கா காட்ஜிலாவும் ரெண்டு செம்மையாக சண்டை போட்டுட்ருக்கும். மெக்கா காட்ஜிலா வந்து இருக்கிறதுலே அதுதான் காட்ஜிலா புரட்டி எடுக்கும், அங்கிட்டு இங்கிட்டுன்னு அதால் சமாளிக்கவே முடியாது. காட்ஜிலா வந்து போட்டு அப்படி புரட்டி எடுக்கும், மெக்கா காட்ஜிலாவே வந்து காட்ஜிலா கொன்னுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்பாக்ஸ் டீமை. ஸோ வந்து காட்ஜிலாவில் தாக்கு பிடிக்கவே முடியாது. காங் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் ரெண்டு பேரும் வந்து அந்த ஜெயா வந்து சொல்லும் இந்த மாதிரி வந்து காட்ஜிலா வந்து உன்னோட எதிரி கிடையாது, அதுதான் உன்னோட எதிரி அப்படின்னோடனே இதான் வந்துட்டான்னு எந்திரிச்சு போய் காங்கும் காட்ஜிலாவும் சேர்ந்து மெக்கா காட்ஜிலா பிரித்து எடுக்கும். அந்த சீன் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மூவிலே, அதுதான் வந்து செம்ம சீனு. டைரக்டர் அந்த இடத்துல பாராட்டி ஆகணும், ஏன்னா டீம் காட்ஜிலா சைடு வந்து பண்ண முடியாது, டீம் வந்து காங் சைடும் வந்து ரெண்டு பேராலையும் வந்து ஒருத்தவங்களும் மாற்றி மாற்றி பண்ணிட முடியாதுன்றதுக்காக யாரையும் கொல்ல முடியாது, கொன்னா வந்து ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்கன்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து மெக்கா காட்ஜிலாவை கொள்கிற மாதிரி சூப்பரான சீன் வந்து செட் பண்ணியிருப்பாள். அப்படி அந்த சீன் தான் இருக்கிறதுலே வந்து மூவிலே வந்து ஹைலைட்டான சீனு, வேறு லெவலில் இருக்கும். தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டும் சேர்ந்து அடித்து மெக்கா காட்ஜிலாவை கொன்னதுக்கப்புறம் காட்ஜிலா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும், உடனே அந்த காங் வந்து கையில் வச்சுருக்க அந்த ஸ்டோம் பவர் வந்து கோடாரி மாதிரி ஒன்றுன்னு சொன்னால அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுரும், இனிமேல் சண்டை வேணாம் அப்படின்ட்டு. இதில் ஹைலைட்டான எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ரெண்டும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ ரெண்டும் சேர்ந்து வந்து காட்ஜிலா காங்கும் ரெண்டும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் மெக்கா காட்ஜிலா கூட சண்டை போடுறப்ப காட்ஜிலா வந்து அதோட அந்த இன்டெலிஜென்ட் பவரை நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். கையில் வச்சுருக்க அந்த ஸ்ட்ரோம் பவருக்கு டக்குன்னு வந்து அட்டாமிக் பிரித்தை விட்டு காங்குக்கு அந்த பவரை வந்து ஏற்றி கொடுக்கும். காங் உடனே வந்து அதை போட்டு தம்சம் பண்ணும். அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். மொத்தத்தில் மூவி வந்து கிங் ஆஃப் த மான்ஸ்டர் காட்ஜிலா இன்ன வரைக்கும் வந்த அந்த டைட்டன்ஸ் மூவிலேயே வந்து இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்.
உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். படத்தை யாராவது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு, உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குது, நீங்கள் வந்து எந்தெந்த ஆங்கிளில் பார்த்துருக்கீங்க, எப்படி உங்களோட கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.